ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமயம் சேனல். இங்கிலீஷ் இது ஒரு ட்ரிக்கி லாங்குவேஜ் தாங்க. சில இடத்துல கண்டிப்பாக சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா கண்டிப்பாக மீனிங்கே மாறிடுங்க. ஆக்சுவலி நான் ஒரு இன்சிடென்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் என்னோட கிளையண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கப்ப அவர் திடீர்னு என்கிட்ட கேட்டாரு, வாட் லாங்குவேஜ் டு யூ யூஸ் டு ஸ்பீக் டு யுவர் போலீஸ்மேன் ஆர் லாயர் ஆர் டாக்டர் இன் யுவர் கண்ட்ரின்னு கேட்டாரு. அதாவது உங்களோட நாட்டில் நீங்கள் டாக்டர் கிட்டேயோ இல்லை போலீஸ்மேன் கிட்டேயோ இல்லை லாயர் கிட்டேயோ எந்த லாங்குவேஜில் பேசுவீங்க அப்படின்னு சொன்னார். சர்டன்லி வி யூஸ் அவர் மதர் டங் தமிழ் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ இங்கிலீஷ் உங்களோட மதர் டங் கிடையாதான்னு கேட்டார். இல்லை, அது எங்களோட மதர் டங் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஹி வாஸ் வண்டரிங், ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. மதர் டங்கே இல்லாத ஒரு விஷயத்த எப்படி எல்லா இந்தியன்ஸும் இவ்வளோ சூப்பராக பேசுகிறீங்கன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஸோ மதர் டங்கே இல்லாத விஷயத்த இந்த அளவுக்கு நம்மலாம் பேசுகிறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் நம்மளே கொடுத்துக்கணுங்க. அதே நேரத்தில் மதர் டங் இல்லாத இந்த லாங்குவேஜை நம்ம பேசும்போது ஒரு சில ட்ரிவியல் மிஸ்டேக்ஸை இங்கே அங்கே நம்ம பண்ண தான் செய்வோம், ஏன்னா நம்மளுக்கு அதோட மீனிங் முழுமையுமாக தெரிஞ்சிருக்காது. அதனால நம்ம அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம செட் அண்ட் டோல்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதோட மீனிங் தெரியாததுனால தான் நம்ம சில இடங்களில் சில டிஃப்ரெண்ட்டான மிஸ்டேக்ஸை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து எப்படி நம்ம லேர்ன் பண்ணலாம் அண்ட் ஹவு டு ஃபார்ம் அ சென்டென்சஸ் வேர் டு யூஸ் வென் சாரி செட் அண்ட் டோல்ட் அப்படின்றத பார்க்கலாம். இமயம், இது வளர்ச்சியின் களம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நான் முதல்ல உங்களுக்கு அதோட மீனிங்ஸ் சொல்கிறேன். சே அப்படின்னா என்ன? சொல்லு. டெல் அப்படின்னா என்ன? கூறு. யூ சே சம்திங், அதாவது நம்ம ஏதாவது ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதை சே அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது நீங்கள் மற்றவர்கள் இடத்துல சொல்லணும் அப்படின்னா அப்போ வந்து யூ ஹாவ் டு சே டெல். யூ சே சம்திங், யூ டெல் சம் ஒன் சம்திங். மற்றவர்கள் இடத்துல சொல்லும்போது அதை டெல்னு சொல்கிறோம், நம்ம ஒரு செய்தியை சொல்கிறப்ப அதை சே அப்படின்னு சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா த வேர்ப்ஸ் சே அண்ட் டெல் ஹாவ் சிமிலர் மீனிங். ரெண்டுமே சிமிலர் மீனிங் தான். தே போத் மென்ட் டு கம்யூனிகேட் வேர்பலி வித் சம் ஒன். இன்னொரு ஒரு இடத்துல உரையாடுவதற்கு இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் தேர் இஸ் அ ஸ்லைட் டிஃப்ரென்சஸ். அது என்னென்ன அப்படின்றத வர ஸ்லைட்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ சே சம்திங், சே அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், டெல் அப்படின்னும்போது எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணுன்றதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ராமா செட் தட் ஹி வாஸ் டயர்ட். ராமா செட் தனக்கு டயர்டாக இருக்கிறது என்று கூறுகிறார், சொல்கிறார். ராமா டோல்டு ஜேன், இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறப்ப நம்ம அதை டோல்டுன்னு சொல்லணும். இங்கே இன்னொருத்தர் வராங்க ஜேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் யூ ஹாவ் டு யூஸ் டோல்டு. ராம் சேஸ் யூ ஹாவ் அ நியூ ஜாப். ராம் வந்து உனக்கு ஒரு புது வேலை இருக்கிறதாக சொல்கிறார், அவ்வளவுதான். இதே வந்து ராம் டெல்ஸ் மீ தட் யூ ஹாவ் அ நியூ ஜாப், என்னிடத்தில் சொல்கிறார் அப்படின்னும் போது யூ கேன் நாட் யூஸ் சே ஓவர் தேர், யூ ஹாவ் டு யூஸ் டெல். ராம் என்னிடம் உனக்கு ஒரு புது வேலை இருப்பதாக கூறுகிறான். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இந்த ஸ்லைடில் சில டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ரூல் ஒன், வென் டு யூஸ் டெல் த பர்சனல் ஆப்ஜெக்ட். வி யூஸ்வலி ஃபாலோ டெல் வித் அ பர்சனல் ஆப்ஜெக்ட். ஃபாலோ டெல் அப்படின்னா இந்த டெல்ல வந்து ஃபாலோ பண்ணி ஒரு பர்சனல் ஆப்ஜெக்ட் இருக்கும். She told me, he told everybody. இங்க வந்து ஒரு ப்ரனவுன் ஆப்ஜெக்ட் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா டெஃபினெட்லி யூ ஹாவ் டு யூஸ் டோல்ட், யூ கேன் நாட் யூஸ் செட் ஓவர் தேர். அண்ட் அதே மாதிரி ஐ டோல்ட் த ட்ரூத் டு ஹிம், அதே மாதிரி இங்கே தான் ஹிம் வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மேபி அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் கூட வரலாம். ஸோ அந்த நேரத்தில் யூ ஹாவ் டு யூஸ் ஐ டோல்ட் த ட்ரூத் டு ஹிம். இன்னொரு ஒரு இடத்துல நீங்கள் கூறுறப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல யூ ஹாவ் டு யூஸ் told or tell. We usually use say without a personal object. அங்க ஒரு personal object இல்ல, like him or me or everybody, அந்த மாதிரியான object இல்லாதப்போ you have to use said. She said that she loved John. He said that he had to leave. I said the truth. As simple as that. அவ்வளவுதாங்க. ரொம்ப easy, not a very big deal. So next பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து வி ஹாவ் டு யூஸ் டூ சம் ஒன். ஹீ செட் டூ மீ அப்படின்னு சொல்லணும். தட் ஹி வாஸ் டயர்ட்.
சில நேரத்தில் இன்ஃபார்மலாக பேசுகிறப்போ வி கேன் சே லைக் ஹீ செட் டு மீ, பட் ஹீ செட் மீ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹீ செட் டு மீ அண்ட் தாரா செட் டு ராம், தாரா செட் ராம் அப்படின்னு சொல்லக்கூடாது. தாரா செட் டு ராம், ஆந்தனி செட் டு ஹர், ஐ ஹோப் யூ கம் சூன். ஸோ செட் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் டு டெஃபினெட்லி புட் டு அண்ட் சம் ஒன், டு மீ இல்லைனா டு ராம் டு ஹர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னும் போது இப்பொழுது நடக்கிற அந்த டைரக்ட் ஸ்பீச் விவாதங்கள், நீங்கள் நேரடியாக பேசிக்கொண்டு இருக்கும்போது நடைபெறுகிற விவாதங்கள் தான் டைரக்ட் ஸ்பீச். ராம் செட் டு நோக், லெட்ஸ் டேர்ன் ஆன் த டிவி. இந்த இடத்துல வந்து நீங்கள் செட் டு அப்படின்றத யூஸ் பண்ணணும். வி கெனாட் சே டெல் சம்படி இன் டைரக்ட் ஸ்பீச். இந்த இடத்துல நீங்கள் டெல்லோ இல்லை டோல்டோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸெப்ட், எக்ஸெப்ட் எந்த நேரத்தில்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைனா இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரியான ரீசன் இருக்கிற இடங்களில் தவிர யூ ஹாவ் டு யூஸ் இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் நீங்கள் செட் டு தான் யூஸ் பண்ணணும். பட் வாட் இஃப் தெர் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன், இங்கே பாருங்க அதே தான் ராம் டோல்டு நோக், இங்கே செட் டுன்னு சொல்லியிருக்கோம், இங்கே டோல்டு சொல்கிறோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் த டிவி, இதை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், டேர்ன் பண்ணு டிவி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யூ ஹாவ் டு யூஸ் டோல்டு, இந்த இடத்துல செட் டூ அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ராம் டோல்டு நோக் ஐ வாஸ் பார்ன் இன் 1985, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் யூ ஹாவ் டு யூஸ் டோல்டு. டைரக்ட் ஸ்பீச்சில் கண்டிப்பாக யூ ஹாவ் டு யூஸ் டோல்டு இஃப் தெர் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் இன்ஃபர்மேஷன். அது இல்லாத இடத்துல யூ கேன் யூஸ் செட் டூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட் இன் டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் எந்த இடத்துல செட் யூஸ் பண்ணணும், வி கேன் யூஸ் சே வித் டைரக்ட் க்வெஸ்சன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஷீ செட் டு யூ லவ் மீ, இந்த க்வெஸ்சன்ஸ் மாதிரி வர இடங்களெல்லாம் யூ ஹாவ் டு யூஸ் செட். த போலீஸ்மேன் செட் டு த பிரிசனர் வேர் வேர் யூ அட் 8 PM அண்ட் அமாண்டா செட் ஹலோ ஜான் ஹவ் ஆர் யூ. ஸோ இந்த மாதிரியான வர இடத்துல யூ ஹாவ் டு யூஸ் செட் டைரக்ட் ஸ்பீச்சில். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம்னா தாரா செட் ஜோ டு கோ அவே, இது வந்து ராங். யூ கேனாட் சே சம்வன் டு டூ சம்திங். ஸோ சம்வன் வரும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், யூ ஹாவ் டு யூஸ் டெல் ஆர் டோல்டு, இந்த இடத்துல வந்து செட் யூஸ் பண்ணக்கூடாது. பனிதா செட் மீ தட் ஷி வாஸ் ஹங்க்ரி, யூ கேனாட் சே சம்வன் சம்திங், இந்த இடத்துல யூ கேனாட் சே செட் மீ. He told that he likes coffee. அதே மாதிரி you can't tell something. நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறதா இருந்தால் யூ ஹாவ் டு சே செட். யூ கான்ட் டெல் சம்திங் பட் யூ கேன் டெல் டு சம்வன் சம்திங். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீ செட் தட் ஹீ லைக்ஸ் காஃபி அப்படி தான் சொல்லணும், டோல்டு வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், என்ன நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இதை கொடுத்துருக்கேன். And Tukta told to me that she was coming. செட் டு மீ அப்படின்னு சொல்லலாம், பட் டோல்டு டு மீன் வரக்கூடாது. யூ கான் டெல் டு சம்வன் டு சம்வன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல வந்து நீங்கள் டுக்தா டோல் மீன் சொல்லலாம், இல்லைனா டுக்தா செட் டு மீன் சொல்லலாம், பட் டோல் டு மீ அப்படின்னு ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸ்ரீலக் ஆல்வேஸ் சேஸ் லைஸ், எப்பயுமே வந்து இந்த மாதிரி சேஸ் லைஸ் அந்த மாதிரி சொல்லும்போது இட்ஸ் ராங். யூ கேன் நாட் சே அ லை, யூ கேன் டெல் அ லை. ஸோ ஷீலக் ஆல்வேஸ் டெல் லைஸ் அப்படின்னு சொல்லலாம், பட் யூ ஷீலக் ஆல்வேஸ் சேஸ் லைஸ் அப்படின்றது ராங். ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு சில இடத்துல எந்தெந்த வேர்டை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அந்த மிஸ்டேக்ஸை நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தினமும் ஒரு 2 வரியோ இல்லை 3 வரியோ 4 வரியோ படிக்கிறீங்கனாலும் பரவாயில்லைங்க, எந்த புத்தகத்தில் படித்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அதோட மீனிங்கை புரிஞ்சு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணணுன்றது தெளிவாக புரியும். அண்ட் டே டு டே லைஃப்பில் உங்களோட யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸும் கண்டிப்பாக இங்கிலீஷ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி ஃப்ளூவென்ட்லி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் இமயம் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.